ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் யம்மிகுக்கேஜ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ப்ரெட்டில் வந்து ஒரு பீஸா வெரைட்டி டிஸ்க் பீஸான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒயிட் ப்ரெட்லையும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்லைஸ் எடுத்து இதை மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் வச்சுருக்கேங்க. ரெண்டு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பெருசு, அதை விட சின்னது ஒரு சைஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். குக்கி கட்டர் இருந்தால் குக்கி கட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி ப்ரெட்டில் வந்து இதை மாதிரி அந்த ஒரு மீடியம் சைஸ் குட்டி பவுலை வந்து இதை மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணி இந்த ரிம்மெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டிஸ்க் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சேம் இது ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு அழுத்திட்டிங்கன்னா அழகாக அப்படி வந்துடும். இப்போ ரெண்டு டிஸ்க் நமக்கு கிடச்சிருக்கு. இல்லை ஒரு டிஸ்கை தனியாக வச்சிடலாங்க. இன்னொரு டிஸ்க் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பண்ணதோட குட்டி அளவு இருக்க ஒரு சின்ன இதை மாதிரி குட்டி பவுலை வந்து அகைன் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு டிஸ்க் மாதிரி இப்படி கிடைக்கும். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் இதை மாதிரி ஒரு ரிம் ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து மூணு டிஸ்க் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், மூணு டிஃப்ரெண்ட் சைஸஸில். ஸோ இதே மாதிரி நான் ஃபியூ டிஸ்க் வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம ப்ரெட் பீஸா டிஸ்க் பீஸா பண்ணுறதுக்கு வெஜ்ஜீஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம், கேப்சிகம், தக்காளி ரெண்டு கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆஃப் சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன், ஆலப்பினோஸ், பெப்பர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அண்ட் இங்கே கொஞ்சம் பீஸா சீசனிங்க்கு ஆரிகானோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆரிகானோ சேர்த்துடலாம். ரொம்ப குயிக்காகவே இன்ட்ரெஸ்டிங் ஸ்நாக்காக இருக்கும். எஸ்பெஷலி கிட்ஸ்லாம் வீட்டில் இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன், உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குயிக்காக வந்து ஒரு மிக்சர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அண்ட் பீஸா பண்ணுறதுனால கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன், ரொம்ப ட்ரை ஆகாமல் எல்லாத்தையும் ஒன்றா ஹோல்டு பண்ணுறதுக்கு. நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி இந்த மிக்சரை வந்து நல்ல எல்லா இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து வரவிடலாம். இப்போ துருவின மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ சீஸும் அகெயின் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். சப்போஸ் கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் சீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி இந்த பீஸாக்குள்ளே ஸ்டஃபிங் மிக்சர் ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு குயிக்கான பீஸா சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஃப்ரெஷ்ஷாக உள்ள டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். ஸோ கெச்சப் எப்போவுமே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், நமக்கு சீசனிங்கெலாம் சூப்பராக இருக்கும். அப்புறமா நான் மேயனைஸ் எடுத்திருக்கேன் எக்லெஸ். நீங்கள் வந்து சீஸ் ஸ்ப்ரெட் கூட ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இப்போ சீஸ் ஸ்ப்ரெட் அவைலபிளாக இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி இந்த ரெண்டு கெச்சப் அண்ட் மேயனைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் இட்டாலியன் பீஸா சீசனிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் ஆரிகானோ மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அந்த பீஸா ஃப்ளேவர் வரதுக்கு வேண்டி. ஸோ குயிக்காக ஒரு பீஸா சாஸ் ரெடி. இப்போ நம்ம லேயரிங் பண்ணிவிட்டு பேனில் வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த பெரிய டிஸ்கில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பீஸா சாஸ் இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கட் பண்ணி வச்சுருந்த ரிம்மை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி லேஸாக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா வெஜிடபிள்ஸ்க்குள்ள ஃபில்லிங்கை வந்து சீஸ் போட்ட ஃபில்லிங்கை இந்த மாதிரி இந்த மிடில் வச்சு லேஸாக பேக் ஆஃப் த ஸ்பூனை வச்சு அழுத்திட்டிங்கன்னா நல்லா செட் ஆகி உட்காந்துரும். ஸோ இதை மாதிரி லேஸாக அழுத்திக்கலாம். இப்போ மேலே வந்து இதை மாதிரி க்ளோஸ் பண்ணி நான் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதையும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் சூடு பண்ணியிருக்கேங்க. இதில் பட்டர் தேய்ச்சிக்கலாம், நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேலாக்கு இருக்க அந்த மூடி போட்ட அந்த டிஸ்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஜெனரஸாக நல்லா பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு இந்த டிஸ்க் வந்து கிடைக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா கிறிஸ்பியாக டர்ன் ஆயிரும். ஸோ ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த டிஸ்க் பீஸா வந்து நீங்கள் அவன்லேயும் வச்சு எடுத்துக்கலாம், பேன்லேயும் பண்ணிக்கலாங்க. கிரேட் ஸ்நாக் ஆப்ஷனாக கூட இருக்கும். ஸோ இப்போ ரிமைனிங் டிஸ்க்லாம் சேம் ப்ராசஸில் ரெண்டு சைடும் பட்டர் தடவி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப குயிக்காகவே சட்பட்டாக வீட்டில் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல ஒரு க்ரன்ச்சினஸோடு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ பட்டர் தடவிட்டு நம்ம ஆல்ரெடி லேயரிங் பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரெட் டிஸ்க்கை வந்து உள்ளே வச்சிடலாம் ஃபில்லிங்கோட. மேலாக்க கொஞ்சம் கிரேட்டிங் கிரேட் பண்ண சீஸையும் ஆட் பண்ணிடலாம், மொசரல்லா சீஸ். இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் வச்சா போதுங்க. நல்லா உள்ளே இருக்க அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து க்ரன்ச்சியாக குக் ஆகி சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக வந்து ப்ரெட்டும் டோஸ்ட் ஆகி ப்ரெட்டோட ஃப்ளாட் லேயர் பாட்டம் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நான் ரிமைனிங் டிஸ்க்ஸும் பண்ணி வச்சுருக்கேன்.
ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அண்ட் அந்த ஃபஸ்ட்டே டோஸ்ட் பண்ண அந்த குட்டி டிஸ்க்கை வந்து மேலே இதை மாதிரி டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஹாஃப் டிஸ்க்காக கவர் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் கலர்ஸோட க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸாக சூப்பராக இருந்துச்சு இந்த டிஸ்க் பீஸா. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்து சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் யம்மி குக்கேஜிக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். டூ ஃபாலோஸ் ஆன் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.